ஏன் கஞ்சி குடிக்கணும் என்னது மெல்ல அதில் கேட்குது சின்ன பிள்ளை. அப்போ நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அதே போல் இந்த நினைவுகள் வந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் எங்களுடைய ஒரு உரிமையை பெறுவதற்கு ஒரு வழியாக அமையும். அது எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் இல்லாத காலத்தில் உங்கள் தலைமுறை உங்களுக்கு எங்களுடைய வயது இருக்கிற காலத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல அந்த விடுதலைக்கான ஒரு வழிவகை பிறக்குது என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வருவார். நாங்கள் எல்லாம் 10 வருஷமோ 5 வருஷமோ தெரியாது. அப்படி மற்றது இதில் பாருங்க, இதில் பெரிய ஒரு படுகொலை நடந்தது சுண்ணாகத்தில். அப்படியே கொண்டாந்து இறக்கி சந்தேக வச்சு அவ்வளோ பேரையும் சாக்காட்டினாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் வந்தாலும் இதை பார்வையிடுறதுக்கும் விளங்கப்படுத்துறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். யார் வந்தாலும் இதோட விளங்கப்படுத்துறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நான் கொக்கையில் திறம்படியிலேருந்து நான் தலைவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறோம். எங்கள் கொக்கையில் பிறம்படி படுகொலை தெரிந்தாங்க. கொக்கையில் பிறம்படி படுகொலை எங்கெண்ட வீட்டில் நடந்தது. 55 பேருக்கு மேலே செத்தது எங்கெண்ட வீட்டில். அப்போ அப்படி இதுவழையெல்லாம் நாங்கள் கடத்த வேணும் சொல்லி விளங்காது. படம் மூலமாக சித்தரிக்கும் பொழுது தான் அவைக்கு விளங்கும். அப்போ அதை கேட்பினோம், இது என்ன காட்சியாக இருக்குது, அது என்ன காட்சியாக இருக்குது. உள்ளுக்கு போய் பார்த்தா யாரும் கேட்டாங்க பார்க்கல. அது என்ன எப்படி படுகொலை நடந்தோம் என்னதில் அதுவாசிக்கு மேலே நாங்கள் நின்றனா. இதில் வந்து இந்த படகு வந்து எல்லாரும் எல்லா மக்களும் அதாவது குறிகாட்டுவான் துறையில் பார்த்து கொண்டிருக்கணும். நெடுந்தீவு படகு வலிக்கிட்டது, ஏன் இன்னும் வந்து சேரலையாண்டா? விடிய 7 மணிக்கு வலிக்கிட்ட படகு இன்னும் வந்து சேரலையாண்டா? 10, 11, 12 மணி ஆச்சு. இதோட போய் பொங்குடிதீவு கடற்கரை பகுதியில் ஒதுங்கி இருந்தது. அப்போ பொங்குடிதீவிலே உள்ள ஒரு மீனவர் ஒரு ஆள் தான் என்ன குமுதினி படகு இதில் வந்து ஒதுங்கி இருக்கண்டு பார்த்தக பிற்பாடு தான் பொங்குடிதீவிலிருந்து அங்கத்தை ஜனங்கள் சேர்ந்து. அப்போ தொலைபேசி வசதியோடு எதுவும் இல்லைத்தானே. அப்போ பொங்குடி வைத்தியசாலைக்கு அங்கே தொடர்படுத்து மக்கள் அங்கே போய் அறிவித்து தான் அதுக்கு பிறகு என்ன படகிலே வேலை ஆம்புலன்ஸ் பொங்குடிதீவு ஆம்புலன்ஸ் போய் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து மதியம் கொண்டு வந்தது. கங்கா ஜாழ்போதனா வைத்தியசாலைக்கு மதியம் கொண்டு வந்த பிறகு தான் இந்த செய்தி தெரியும். இலங்கை முழுக்க தெரியும், பத்திரிகைகளுக்கெல்லாம் தெரியும். அப்போ இதில் எத்தனை பேர் செத்ததுன்ற தகவலின் அடிப்படையில் 34 பேர் செத்ததுன்றது. இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிய குருதிய உரைய வச்ச சம்பவம். முதல் 84-85 ஆண்டு யாழ் மாவட்டத்தில் இதுதான் எல்லா தமிழ் மக்கள குருதிய முறைய வச்ச சம்பவம். இப்போ இதில் இருந்து கொண்ட மட்டும் பார்க்கணும், இனி தமிழனுக்கு எதிர்காலம் இல்லை. தமிழனை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ வேணும் என்ற அந்த ஒரு படுகொலை சம்பவம் இது முதலாவது ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கணும். இதே போல இது தொடர்ந்து தான் கிழக்கு மாகாணத்தில் நட்பட்டு மன படுகொலை, திரியாய் படுகொலை. இந்த விமானப்படை திரியாய் படுகொலை என்றது வந்து அங்கே திரியாய் என்றைக்கும் சிங்கள மக்கள் சிங்கள பௌத்த குடியேற்றம் கொண்டு வர வேணுமன்றதுக்காக அப்பவே 85 ஆண்டிலேயே அங்கே ஒரு வயல் பூமி அது என தெரியும். அப்படி அந்த இடத்தை அப்பவே தமிழாக்களை எல்லாத்தையும் வெளியேற்றி சிங்கள மக்களை குடியேற்ற வேணுமென்ற ஒரு திட்டம் பேரியட் திட்டம் அந்த நேரம் இருந்தது. அதன் ஊடாக முதன்முதல் நடந்த சம்பவம் தான் இது. அதான் விமானப்படை இதோடு சேர்ந்து நடந்து அதில் இந்த பேருந்து 10 தமிழர் இதோடு அப்போ என்ன நடக்கும், பாதுகாப்பு தேடி மக்கள் ஓடினா அங்கே இனி திரும்ப போய் வாழ முடியாது. அதோட இடம் பெயர்ந்தது அந்த திரியாக. அதுதான் இங்கேருந்து நிலாவளி ரக்காமம் முரசு மோட்டு அடுத்தது திரியா வருது. மற்றது நிலாவளி படுகொலை இது அதில் அதுக்கு முன்னுக்கு வர இடம் இது. திரு நிலாவளி கடந்து தான் 20 கிலோமீட்டர் இதுக்கு போகணும் திரியாய்க்கு. எந்த இனத்தை அழிக்க வேணுமென்று சொன்னால் இனத்தின் சார்பாக விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெறுகுதுன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே அழிக்க வேணுமென்று சொன்னால் மொசாட் பிரிவு கொடுக்கப்பட்ட அந்த மூளையின் அடிப்படையில் தான் இந்த சம்பவங்கள் முதன் முதலாக இதெல்லாம் நடந்து கொண்டு வந்தது. அவங்க கேட்பாங்க, அப்போ இருந்த பாதுகாப்பு அமைச்சு மத்தியில் இருந்தவங்க யார் என்ன சிசில் வைத்தியர் அண்ணா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஜெயவத்தின் அரசு காலத்தில் அவங்கள் மொசாட் பிரிவை கூப்பிட்டு கிழக்கு மாகாணத்தை முதல் எப்படி அழிக்க வேணும், எப்படி கபலியரம் செய்ய வேணும், எப்படி சிங்கள மக்களை குடியேற்ற வேணும், எப்படி தமிழ மக்களை வெளியேற்ற வேணும் என்றெல்லாம் அவங்கள்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் வரைவாக கொடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த 90-95 வரைக்கும் நடந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க வவுனியா மாவட்டமும் முல்லைத்தீவு மாவட்டமும் அப்படியே பறிபோய் கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவங்கள் வழிவகுத்து கொடுத்த செயற்திட்டங்க. இன்றைக்கு அது தேவையில்லை, அவங்க மசாட்டார தேவையில்லை, ஏன்னா அதன் அடிப்படையிலேயே அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல. அப்போ அவங்கள அதை செய்து கொண்டிருக்கிறாங்களே. அதுபோல்
சம்பூர் படுகொலை, கந்தளா படுகொலை. இந்த கந்தளா பிள்ளையார் கோயிலோட இந்த கந்தளா படுகொலை வந்து ஆரம்பம், கந்தளாயில முதன் முதல் ஆரம்பமானது. இதுல பாருங்க, மூதூர் கடற்கரை சேனை, இது தனித்தமிழ் பிரதேசம், இது தனித்தமிழ் பிரதேசம். இந்த தம்பலகாமத்துல வந்து மூன்றின மக்கள் வாழ்கின்ற, நான் பார்த்தேன், நான் அங்க இருந்து நான் 10-15 வருஷம் இந்த இடம் எல்லாம் போய் வந்தேன். இதுல முஸ்லீம் மக்கள் இருக்குது, சிங்கள மக்கள் இருக்குது, தமிழ் மக்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரதேச சபையில வந்து ரெண்டு பேருக்கு மேல பிரதேச உறுப்பினரா விரையிலாது. இரண்டாம் முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் அங்க பிரதேச உறுப்பினர் வரக்கூடிய சந்தர்ப்பம். ஆட்சி பொறுப்பு முஸ்லீம் மக்களுக்கு தான் வரும். அது தமிழாக்கள் விட்ட பிழை ஒற்றுமையா வாக்களிப்பினமா இருந்து சம ஒரு 11 உறுப்பினர் 6-5 வரும். அந்த நிலைக்கு அங்கே இடம் இல்லை. தமிழ் மக்களுடைய பிரதேசவே தங்களுடைய ஆளுமைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் அப்படி கொண்டுட்டாங்க. அது அடுத்து இங்கே இது கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு படுகொலை, உடம்பன் படுகொலை என்று சொன்னால் இது ஒரு 133 தமிழர், 133 இது ஒரு பெரிய படுகொலை. இது இந்த மொசாட் பிரிவின் திட்ட அடிப்படையில் நடந்த படுகொலை. இது 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 வருது, இது வருது. இந்த தங்கவேல் ஆயுதம் படுகொலை, வெட்டி முறிஞ்சு இதுல 50 பேர் 20 செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த 60 காணாம போயிருக்கீங்க. உப்பு வழி படுகொலை, இது திருவோணமலையில இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஒரு முக்கிய சந்தி. இந்த திருப்பு வழி சந்தி வந்து ஒரு முக்கிய சந்தி. உப்பு வழி பட்டணமும் சூழலும் ஒரு பிரதேசபை உட்பட்ட ஒரு இடம் இருக்குது. அது கொடுனை, இது ஒரு தூய வழி படுகொலை, இது ஒரு பெரிய ஒரு படுகொலை. இதுல மண்டதீவில வச்சு 31 மீனவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு வரைக்கும் தெரியாது, அடுத்த நாள் முடிய கடையில் ஒதுங்கி வரைக்கும் தெரியும் மண்டதி விசாரணம் கிடைக்கு. கடற்படை செய்த அட்டூழியர். அடுத்தது சேருவில படுகொலை, இதை கிட்டத்தட்ட திருவோணமலையிலேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சேற்றுவில. நீச்சிலம் பெற்று தமிழ் என்ன தனித்தமிழ் இடம். இந்த மைந்தபுரம் என்ற சிங்கள ஊரும் நீச்சிலம் பெற்றும் கிட்ட கிட்ட இந்த மைந்தபுரம் வந்து இது ஒரு தமிழ் பேர், அது நினைவில் வருவதில்லை. இதில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஊர்காப்படை அங்கே நியாயமான ஊர்காப்படை தான் பார்த்து. ஊர்காப்படை என்று சொன்னால் போலீஸுக்கு துணையாக இருக்கிற ஒரு படை, அதை கேஆஜன அரசாங்கம் அதை உருவாக்கினார். அவங்களையும் சேர்ந்து 21 தமிழரை கொண்ட இடம், அதை சேருவில படுகொலை என்று பொதுவாக சொல்கிறார். இது பரந்தன் இங்கே இந்த பகுதியில் நடந்த படுகொலை, திருவோணமலை தண்டுவான் படுகொலை. இந்த 45 11 பேர் காயமடைஞ்சிருக்கிறோம், 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறோம். 45 தமிழர்கள் கைது செய்து கொண்டு வர சுட்டுப்படை செய்த உலகத்திலேயே பெரிய படுகொலை என்று சொன்னால் 182 தமிழர்கள் தெரியும் ஒன்று. அதே நேரத்தில் அடுத்த இன்னும் வருது, பிறகு 150 பேருக்கு மேல் கொக்கடி சோலையில வந்து செத்தது கிட்டத்தட்ட 300 மேல, 2 நடந்து 4 2 நடந்து முழுக்க முழுக்க தமிழாக்கள் இருக்கிற இடத்துல சுத்த 17 பேர். இது என்ன சும்மா நம்பர்ஸ் இதா வந்து ஹாசன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கேன். என்ன சித்தாண்டி படுகொலையும் இதையும் பாருங்க, 57 கைது செய்து அனுப்பிதான். அதாவது நேர சொல்றதை விட விசாரணை கண்டு அழைச்சி கொண்டு போய் கண்ட இடத்துல எங்கே எந்த இடம் அண்டு இல்லாமல் ஒரே அடியாக விட்டுட்டு சுட்ட சம்பவங்கள் பெரிய ஒரு அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய சம்பவம் இல்லை. அதுதான் இந்த சித்தாண்டி படுகொலை. என்னென்ன வாழ்க்கையில் மறக்க முடியலன்னுன்னா கொக்கடி படுகொலை, மற்ற சித்தாண்டி படுகொலை, மற்றது இந்த வீரமணம் படுகொலை. இந்த வேறு வடிவ பாக்கைக்கு 50 ஆண்களை கை செய்து சுட்டு கொண்டு வந்தாங்க. பிறகு அதே 26 நடந்ததை விட 29 வேறுங்க. பிறகு வீரமண பிள்ளையார் கோயிலில் தஞ்சமடைந்த காரதி மகாவித்யா, இது இப்போ மகாவித்யாலயம், அதில் பிடிச்சி கொண்டு போய் அப்படியே 12-11 ஆண்கள் அதில் சரி. பிறகு இஞ்சி இஞ்சியில் மிச்சத்தை பாருங்க. பிறகு 16-7 நடந்த சம்பவம், 29-7-90 நடந்த சம்பவம், 11-8-90 நடந்த சம்பவம். இப்போ இதிலெல்லாம் வந்து மொத்தமாக 200 அதிகமான தமிழர்கள் கொண்டதோட மட்டுமில்லை, அங்கத்தே வீடுகள் எல்லாம் 2000 மேலே வீடுகள் எரிக்கப்பட்டது, அவர்களை வாழ விடாமல் அவருடைய நிலப்புல பூமியல் வயற்பூமியல் எல்லாம் பறிக்கப்பட்டது, வயற்பிரதேசங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது. அப்படி அது பெரிய செய்தி. அப்போ இது ஒரு உண்மையிலே இந்த வீரமன படுகொலை, கொக்கட்டிச்சோல படுகொலை, சிந்தாட்டி படுகொலை, மற்றது இதுவளை இது அதோட இன்னும் இருக்கு. இதை பாருங்கள் திரியாய்கேணி. இந்த திரியாய்கேணி வந்து முஸ்லீமாக்கள் முதன் முதலாக முஸ்லீமாக்களும் இந்த ஊர்கால் படையில் இணைந்து சிங்கள இராணுவத்தோட
இந்த தமிழர்களை அழிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. முஸ்லிமாக்களையும் தமிழாக்களையும் கொழுவி விட்டு நிலபுலங்களை பறிக்கிற ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததும் இதே மொசாட்டம். எந்தெந்த மத ரீதியில இன ரீதியில ஆக்களை மோத விட முடியுமோ கடைசி ஆயுதமாக எடுத்தவன் மொசாட்டு இந்த முஸ்லிமாக்கள். அவங்கள பிறகு நியாயமானாக்கள் ஒரு ஆள் படையில எல்லாம் சேர்ந்துட்டாங்களா, அவங்களுக்கு காசு அனுபவிச்சது சரி. அங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீமாக்களே கொண்டிருக்கிறாங்க திருப்பி. நச்சது இது ஒரு பெரிய படுகொலை. கொல்லப்பட்டாக்கள் சத்ரு கொண்டான் படுகொலை. இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். அதாவது இது 186 என்ன, அது 186 போட்டிருக்க, 186 நான் சொன்னேன். பொக்கட்டிச்சோல படுகொலை 12/6 பொன்னிட்டு 28/1/87 இராணுவத்தினரால் 152 தமிழர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு, அதாவது 4 வருடங்களின் பின்னர், 6 மாதம் இல்ல, 4 இதிலிருந்து 166 தமிழர்களை அப்படியே. அந்த ஆட்சி இருக்க ஜெயதேவத்தனார் ஆட்சி இருந்த பொழுது நடந்த சம்பவம். இந்த ஆட்சி வந்து பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்த பொழுது சம்பவம். ஜனாதிபதியாக பிரேமதாசா ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் முஸ்லீம் மக்களும் இணைந்து இந்த படுகொலைகளை செய்யறதுக்கு துணியாயிருந்த. இதெல்லாம் சாதாரணமா நடந்து வந்த படுகொலை. தெளிபட துருமை துர்க்கியம்மன் கோயில்ல 92 ஆம் ஆண்டு விமான குண்டு வீச்சு, பரவலாக விமான குண்டு வீச்சு எங்கும் நடந்து கொண்டிருந்தது. இப்ப நாங்க எல்லாம் கதைக்கலாது, கடைக்கு போயிடாது, தொடர்ச்சியா குண்டு வீச்சு வந்து கொண்டிருக்கோம். அப்ப முதன் முதல் பாதிக்கப்பட்ட விமானம் வந்து பொம்பர் வெளிப்பட்டு பொம்பர் விமானம். நான் எல்லாம் மயிரலையில தப்பி இருக்கிறேன். இங்க இருந்து யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரி போறதுக்குள்ளேயே மயிரலையில தப்பி இருக்கிறேன். அதாவது கிட்டுகின்ற முகாமுக்கு கொண்டு போட வரைக்கும் 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 1985 ஆம் ஆண்டு 6/25 ரெண்டு விமானம் வந்து கொண்டு போடக்க நான் மயிரலையில படுத்து விழுந்து தப்பி போனேன். அப்படி இப்ப அது அப்படியே ஒவ்வொரு இடங்களிலும் சூப்பர்சோனிக் விமானம் கொண்டு வீச்சு. அதே போல ராணுவம் முடக்கப்பட்டாச்சு. ராணுவம் முகாம்கள் இருந்து வெளியேறி வரையில அப்படியான நிலையெல்லாம் விமான தாக்குதல் மூலமாக பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கிறவண்ட போர்வையில தமிழ் மக்களை எங்கான்ற இடமெல்லாம் கொண்டு வீச்சுட்டாங்க. அதே போல ஒவ்வொரு இடங்கள்ல நடந்த சம்பவங்கள் தான் சங்கத்தான படுகொலை, பிறகு குரு நகர் யாகப்பெற கோயிலண்டும் பார்க்காம சொச்சிலையும் கொண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய படுகொலை. என்ன அப்ப இப்ப நடந்த குண்டு போட்டதை பற்றி பெருசா காட்சி கொண்டிருக்காங்க, அப்பவே உலகத்துக்கு நடந்திருக்கு. மக்களுக்கு தெரிய வேணும், இளந்தலைமுறைகள் இதை பார்க்க வேணும், பார்த்து அறிய வேணும், கேட்க வேணும் என்றதுக்காக தான் இதை கடத்தி கொண்டிருக்கிறேன். பாருங்க இது ஒரு பெரிய பாடுபாடு. ஏன் இப்ப சந்திரியா ஆட்சி நடந்த சந்திரியா அம்மையார் வந்து ஜனாதிபதியா வந்த பிற்பாடு 94 வாரம் சரியா, 94 நவம்பர் மாதத்துல ஜனாதிபதியா வாரம், எத்தனை மாதத்துல இந்த படுகொலை நடக்கின்ற இருங்க, 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் இதுல வந்து ராணுவத்தின் முன்னறி பாதை நடவடிக்கையில அவ்வளவு சனமும் வந்து இந்த நவாரி தேவாலயத்துல வந்திருக்கு. வந்து இங்க இருந்தா போனது ராணுவம் இந்த என்ன விமானம் வந்து கொழும்பு நோக்கி இந்தியால வந்து இப்படிய வரைக்கும் அப்படியே நேரம் கொண்டு போட்டான். கிட்டத்தட்ட 2000 ஜனம் இருந்தது. அப்போ 2000 ஜனம் இருந்தது. அதுல சிதாரி சித்தான 150 பேருக்கு மேல் நிறையாண்டு போட்டிருக்கா. நாம செத்த இதுல வந்து நாங்க இன்னும் ஒன்றை பார்க்கணும் என்னன்னு சொன்னா, இதுல குறிப்பிடப்பட்டாக்கள் தான் செத்தன்னு சொன்னார். காயப்பட்டு சிகிச்சை வசதி இல்லாமல், அப்ப சிகிச்சை வசதி எல்லாம் பெருசா இருக்கா, மருந்து இருக்காது, அவங்க மருந்து அனுப்புறது இல்லை, பெரிய பெரிய காயங்கள் இருப்பாங்க, அதாவது குடல்ல சேதமாகி கிண்ணியில சேதமாகி அப்படியெல்லாம் காலப்போக்கில் செத்தாக்க நிறைய பேர் இருக்கு ஒவ்வொரு சம்பவங்கள். அப்ப அதுல எல்லாம் நாங்க ஒரு 10 பேரை பார்க்கலாம். இப்ப 150 160 பார்க்கணும், 50 60 பேரா பார்க்கணும். நார்கோயில் இது ஒரு பெரிய படுகொலை. சந்திரியா ஆட்சியில நடந்த பெரிய படுகொலை. இதே சந்திரியா ஒரு கட்டத்துல இந்த இடத்துல மொக்கீனப்பட்டவா, அதாவது என்னத்துக்காக இந்த இடத்துல இந்த கொண்டு போட்டு இந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டு இந்த பிள்ளைகளை சாக்காட்டினதுன்றதுக்கு சர்வதேச ரீதியில ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு. அந்த நேரத்துல ஆட்சியில இருந்த பொழுது வெளிநாட்டு பிரதிநிதிகள் இந்த கேள்வியை கேட்க இதை வழிநடத்தினது சந்திரியான்ற மாமன்.
அவர் ஒரு ராணுவ தளபதியா இருந்திருந்தார். என்ன பேர் ஐரோப்பிய சமூகம் இருக்கு இல்ல, எங்களுடைய போராட்டமோ அல்லது இந்த பிரச்சனைகளோ பெரிய அளவில் எல்லாம் வெளிவரையில. நாங்கள் பத்திரிகையில பார்த்து போட்டு சம்பவங்களை பார்த்துட்டு விடுறதான, பத்திரிகையில வரும் சம்பவங்கள் இப்படி நடந்தாம், அப்படித்தான் இருந்தது அந்த காலகட்டம். இது யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம், அதாவது யாழ்ப்பாணத்தை பிடிக்கிற கட்டத்தில் நடந்து கொண்டிருந்த சம்பவம் தான் இது. இது அதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இந்த சம்பவம் எல்லாம் பிறகு சர்வதேச ரீதியிலேயே அது முன்னுரிமை கொடுத்து வர தொடங்கிட்டு, இந்த கேள்விக்கெல்லாம் ஆட்சியாளராக பார்த்து சொல்ல முடியாத சூழ்நிலைன்னு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு பிரதிநிதிகள் வந்து வெளிநாட்டு பிரதிநிதி, ஏன் இந்த படகுகளெல்லாம் நடந்தது, என்ன தேவிக்காக நடந்தது என்ற கேள்விக்கு அரசா தரப்பிலேருந்து பதில் வராது. பாருங்கள், இது ஒரு பெரிய செம்மணி படுகொலை என்று சொன்னால், சர்வதேச மட்டத்திலேயே இந்த செம்மணி படுகொலை தான் இவ்வளத்துக்கும் சாட்சியாக வந்தது. இந்த இவ்வளவு சாட்சி ஏனென்றால் சர்வ இந்த இப்படி என்னென்றால் யாழ்ப்பாணத்தை பிடிச்ச பிற்பாடு செம்மணியில் புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்தவன் அவன் சப்போர்ட்டானாக்கள் அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு பகை தொகை என்று 2000 பேரை கொண்டு போய் என்ன செய்கிறேன்னு தெரியாது, செம்மணி வழியே தான். அதுக்காக கொண்டு போய் இரவோட இரவாக படிப்படியாக வெட்டி சுட்டு தாட்டு இப்படி ஒரு பெரிய சம்பவம். அதில் தான் இந்த பிள்ளை கிரிசாந்தி கைதடி பிள்ளை தானே, ஓயல் டெஸ்ட் எடுத்துட்டு செத்த வீட்டு போய் கொண்டிருக்க தான் இந்த பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு கொண்டு போய் இந்த பிள்ளை இல்லை, பிள்ளை பெற இல்லை, வீட்டுக்கு போக இல்லை. அந்த இரவு பிடிக்கிறதுக்குள்ளே செய்யாத எல்லாம் எவ்வளோ பாலியல் வன்முறையை எல்லாம் செய்து அந்த பிள்ளையை சாக்காட்டியாச்சு. அடுத்த நாள் பிள்ளையை காணலையாண்டு பின்னேரம் தாய் தம்பியர் ஒரு மாமன் முறையானால் இன்னும் ஒரு ஆள் எம்பிசி சில வேலை செய்கிற கைதடி அவியல் வந்து பார்த்த பொழுது கேட்ட பொழுது அவங்க இல்லையாண்டுட்டாங்க. முகாம் வாசல் இருந்து செம்மணி முகாம் பிரதான வீதியில் இருந்தவங்க இல்லையாண்டுட்டாங்க, அந்த காவலனில் இருந்தவங்க இல்லையாண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு போஸ்ட் மாஸ்டராக இருந்தார், அவருக்கு 3 மொழியும் தெரியும். அவரே போய் இவங்க தொடர்பு கொண்டு தான் அவரோட அந்த முதல் இராணுவம் இந்த யாழ்ப்பாணத்தை பிடித்த பொழுது அவரோட கொஞ்சம் ஒரு இதை உண்ட வளர்த்தவங்க இராணுவம், அதாவது அந்த தொடர்பு வேணும் தானே, மக்கள் தொடர்பு வேணும் தானே. அப்போ சில பேரை பெரிய பெரிய ஆக்களை கொஞ்சம் கைக்க வச்சுருந்தா போல பின்னே அவர் விடாதான் இந்த சம்பவம் வெளியில் வர வேண்டி வந்தது. அவர் கூட்டி கொண்டு போய் இராணுவத்துக்கு மத்தியில் அறிவித்து இராணுவம் பெரியவனுக்கு அறிவிச்சு பெரியவங்க பிறகு இது பெரிய பிரச்சனை, அதுக்குள்ளேயே இதை காய்ச்சி கொண்டு வரைக்கும் எல்லாம் பெரிய பிரச்சனையாக வந்துட்டு குழம்பு வரைக்கும் போயிட்டு, குழம்பு பாதுகாப்பு அமைச்சு வரைக்கும் போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காம யாழ்ப்பாணத்தை பிடிச்சாச்சு. அப்படியான நெருக்கடி, யாரும் போயிலாம் அது வரையலா, குறத்தியாக்கள் வரையலா, அப்படியான போட்டு முழுக்க எங்கே போனாலும் காணும் வந்தேன் அப்படி இருந்தது. இப்போ இது பிறகு பெரிய ஒரு செய்தியாக போயிட்டு பத்திரிகைகள் எல்லாம் எழுத தொடங்கிட்டு, அதுக்கு பிறகு பிரும்பலாக இது சம்மந்தப்பட்டாக்களா வந்து உடனடியாக விசாரணை நடத்த வேணும்னு சொல்லி அதில் 15-20 இராணுவம் கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு தான் நேரடியாக சொல்லியிருந்தான் ராஜபக்சபே. அதிலிருந்து நான் என்ன அதிகாரிகள் சொன்னார்கள் நாங்கள் செய்தோம், நாங்கள் இவ்வளவு பேரை கொண்டே தாட்டோம், என்னென்ன இடங்களில் பொடி இருக்குது கிண்ணா எல்லாத்தையும் புதகுழி தோண்டி பார்த்தா தெரியும் என்று சொல்லி அது 3-4 மாதம் இதுக்கெல்லாம் இந்த வழக்கு எடுத்து நடத்தியவர் மாமனிதர் குமார் பொன்னம்பலம்ன்றதை மறந்து விடக்கூடாது. அவர் ஒருவர் இல்லையென்று சொன்னால் அது செய்தி வந்திருக்கும், ஆனால் குறைந்த அளவில் வந்திருக்கும். அதுக்காக அவர் இரவு பகலாக சட்ட நுணுக்கங்களை எல்லாம் பயன்படுத்தி செம்மணி படுகொலை என்று சொன்னால் இன்றைக்கு சர்வதேசம் பேசும். இன்றைய முள்ளிவாய்க்கால் படுகொலை பேசுகிற மாதிரி செம்மணி படுகொலை, இன்றைய முள்ளிவாய்க்கால் படுகொலையை பேசுறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியங்களில் இன்றைக்கு ஒரு பயில பார்த்து கொண்டு போனால் உலகத்தில் நடந்த படுகொலையென்றால் உடனே படக்கண்டு வரும் செம்மணி படுகொலை, அடுத்த பார்த்தா முள்ளிவாய்க்கால் படுகொலை. அப்போ அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை மேலுக்கு இருக்குது. இப்போ கீழுக்கு எந்தெந்த படுகொலைகள் என்ன மாதிரி நடந்து ஒத்து நடந்த படுகொலைகளை பார்க்க, ஒப்பட்டிச்சோரை படுகொலை, நாகோவில் படுகொலை, செம்மணி படுகொலை என்ற வரலாம் இந்த பதிவுகள் அப்படியே போய் கொண்டு இதெல்லாம் இது குமாரபுரம் படுகொலை திருவோணமலையில் இந்த படுகொலை நடக்கிறது நான் அங்கே நிற்கிறேன். நான் கிளிவட்டியில் வைத்தியசாலையில் கடமையாட்டி கொண்டிருந்தேன் தெரியும். அப்போ இதில் வந்து பிள்ளைகள் கிளிவட்டி பாட மாவித்தியாலயத்தில் படித்து கொண்டு வரைக்க அங்கே அந்த பிள்ளை இந்த பிள்ளை தனலட்சுமி இவள் சாமத்தியப்பட்ட பிள்ளை. நான் அந்த வைத்தியசாலையில் கடமையாற்ற இடத்துலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் இந்த பிள்ளை வீடு. மேலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, அதன் எதிரொலியாக மாலை நேரம்
ரெண்டு மணிக்கு அந்த சம்பவம் நடந்தது. ரெண்டு மணியோட சேரியில் இராணுவம் மற்ற இன்னும் ஒரு இராணுவம் எல்லாரும் கொண்டு சுட்டு கொண்டு வந்த இடத்துல இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து அம்பிட்டு வந்து வீடு எல்லாம் போய் வந்தார்கள். வயலில் வேலை செய்தால் வயல் வழி பிரதேசம் அதில் அம்பிட்ட உடனே அதில் எடுத்துனேன் ரெண்டு நாலு ஆறு இவ்வளோ பேர் ஆறு இராணுவம் 26 பேர் சேர்த்து 24 பேர் இந்த காயமடைந்த ஆக்களையெல்லாம் நாங்கள் ஆம்புலன்ஸில் திருவண்ணாமலை ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் கிளிவட்டியில் இருந்து. இப்போ அதே நேரத்தில் இந்த பிள்ளை காயப்படையில் இந்த பிள்ளை ஒரு இராணுவம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒரு பால் கொண்டு போய் சேகரிக்கிற ஒரு கட்டிடம் இருந்தது வயல்வெளிக்கு. அது அந்த கட்டிடத்துக்கு வச்சு இரவு முழுக்க பலாத்காரம் பண்ணி பாலியல் வல்லுறவு செய்து சாகடித்தார். ஆனால் இந்த வழக்கு ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருந்து இந்த வழக்கில் இராணுவ வளம் விடுது. சரி, இந்த இதில் அது ஒரு இப்போ விடுதலைன்னு சொன்னால் கடந்த வருஷம் இதில் தான் இந்த விடுதலை. அப்போ இப்போ அந்த சம்பவம் நடந்ததப்போ 96 இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு அஞ்சாபுரத்தில் அந்த வழக்கு நடந்தது. அப்போ அந்த அஞ்சாபுரத்தில் வழக்கு நடக்கிறது இவைகளெல்லாம் அங்கே இவைக்கு அந்த சாட்சியாக போக வேண்டிய ஆக்கள் இதில் தப்பினாக்கள் சாட்சிக்கு போனால் இராணுவம் அச்சுறுத்தால் போகாது. அப்போ போகக்கூடிய ஆக்கள் இனி அடுத்த வசதி குறைஞ்சார்கள். இனி ஒவ்வொரு முறையும் பயணம் செய்ய வழக்குக்கு போய் வர காசு வேணுங்க. அப்படி அந்த வழக்கு நடந்து கடைசியில் அவங்க சார்பாகவே அந்த வழக்கு தீர்ந்துட்டு ஆனால் பிறகு ஒரு அப்பீல் வந்து போட்டிருக்காங்க. அப்படி இப்படியே சொல்லி கொண்டு வருது. சுதந்திரபுரம் படுகொலை இது ஒரு பெரிய படுகொலை, இது ஒரு பெரிய படுகொலை, இந்த மடுமா தேவாலயம் இதில் நடந்த பெரிய படுகொலை, இதுகளெல்லாம் இந்த பதிவுக்கு முக்கியமான ஒரு படுகொலையாக இதுகளை பார்க்க மற்றது எல்லாம் சாதாரணமாக தெரியும். மெரிசியல் படுகொலை இது ஒரு பெரிய படுகொலை. இராணுவம் இல்லை இங்கே இராணுவம் இந்த யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின பிறகு இந்த ஜனங்கள் இந்த வீடுகளை பார்க்க போன இடத்துல இந்த பேரம்பூர் 45 வயதுலேருந்து 41 வயது கட்டு தமிழ் இராணுவம் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் என்றால் இந்த கொல்லப்பட்டது அல்ல செய்தி. இது இது பெரியொரு பழம். இந்த என்ன இதில் இது என்ன நடந்தது எப்படி நடந்தேன்னு விசாரணை நடந்து இதில் இந்த மலைக்குழியில் இந்த பிரேதம் எல்லாம் போடப்பட்டது இதெல்லாம் எடுக்கப்பட்டு இதில் 15 ஆனது கை செய்யப்பட்டு அதே இதில் 15 ஒரு சிப்பாய்க்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. யார் இருந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்சர் அவர் இல்லை அதுக்கு முன்னே நடந்தது இவராலே அவர் கோத்தபாய வந்தோடனே விடுதலை செஞ்சிட்டாங்களே. என்ன அப்போ நீதித்துறை எப்படி செயல்பட்டுருக்குது படுகொலை செய்ய? அப்போ இது சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி. இப்படியே நான் இதை சொல்லி கொண்டு போகலாம் நிறைய. நான் இப்போ வீட்டை போகணும். அதே நேரத்தில் இது ஒரு பெரிய சம்பவம். இதை பற்றி அறிஞ்சிருக்கிறீங்க இந்த மாணவர் படுகொலை அறிஞ்சிருக்கிறீங்களா? 2006 இந்த மாணவர்கள் வந்து எங்களுக்கு மிகவும் தெரிஞ்சாங்க. தெரியும். அப்போ அதே நேரத்தில் நாங்கள் ஒரு இந்த படுகொலை செய்யப்படுறதுக்கு முதல் நாள் நாங்கள் இந்த மாணவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது மாமனிதர் விக்னேஸ்வரன் நாங்களுக்கோ இதில் இருக்க வேண்டாம், நிலைமை பிழையாக இருக்குது, நீங்கள் இதில் இருக்க வேண்டாமன்ட்டு சொல்லி போட்டு. ஏன்னா இந்த தாப்பன்மாரெல்லாம் எங்களோட நல்ல பழகக்கூடிய ஆக்கள் பழகினாக்கள். ஆனால் அவங்க கேம்பஸு போகிற ஆக்கள் தானே. அப்போ அவங்க சரியன்ட்டு அண்டு பொழுதோடு போயிருக்கணும். அதாவது காந்திசியில் சுதந்திர சதுக்கம் அதில் டொக்ஜா ரோட்டன்ட்டு சொல்லப்படுகிறது. அதாவது திருவோணமலை டவுனில் இருந்து கிட்டத்தட்ட 180 மீட்டர் தூரம் என்று சொல்லலாம். இவங்க கதைச்சு கொண்டிருக்கா முதன் முதலாக கோத்தபாய பாதுகாப்பு அமைச்சு செயலாளராக வந்த கையோட விசேடமாக அனுப்பப்பட்ட 15 எஸ்டிஎஸ் அவங்களை அனுப்பி இவளை திட்டமிட்டு படுகொலை செய்தார். படுகொலையை செய்தான்னு சொன்னால் மாலை நேரம் ஆகிவிட்டது. அவங்கள் ஆட்டோவில் வந்தாங்க, வந்த உடனே கை கொண்டு எறிஞ்சாங்க. எரிஞ்ச உடனே இவங்கள் எதிர்பார்க்கலை, அப்படியே வளைச்சு திரும்பி அங்கால போக நின்ற இராணுவம் வந்து கிட்ட வந்து காதுக்கே கையில் அப்படியே படுக்க வச்சுட்டு சுட்ட ஒரு பெரிய படம் 5 பேர். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு படுகொலை சாதாரண விஷயம் இல்லையான்னு சொன்னால் 5 பேரும் செத்து போனாங்க. இந்த மனோகரண்ட மகன் என்ற ஒரு படியன் தான் தாப்பனுக்கு அப்போ ஃபோன் வந்து ஃபோனில் அவர் சொல்கிறார் தாப்பன் கிட்டத்தட்ட நடந்த சம்பவத்திலேருந்து வீடு ஒரு 200 மீட்டர் தூரம். அப்போ சொல்கிறார் இப்படி அப்பா என்ன ஆமி சுட்டு போட்டுது தெரியாதானே ஆமியும் சுட்டு போட்டது இப்படி ஒரு சம்பவம் என்ற உடனே தாப்பன் ஓடி வந்து இப்படி என்ற உடனே தாப்பனே ஒரு கட்டாயப்படுத்தல வச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் ஆச்சுது ஜாழ்ப்பாணம் என்ன திருவண்ணாமலை ஆஸ்பத்திரி. திருவண்ணாமலை ஆஸ்பத்திரியில் கொண்டு போனால் அடுத்த நாள் விசாரணை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடியுது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச அப்புறம் பயங்கரவாதிகள் என்று சொல்லி கையெழுத்து வைத்து கொடிகளை எடுத்து ஒரு மணி தேலத்துக்குள்ளே எரிக்க வேணும் என்ற ஒரு கட்டாயப்படுத்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கு.
அவங்களும் விட மாட்டேன்னுட்டாங்க. இது எந்த பிள்ளையா பயங்கரவாதிகள் இல்லை, பல்கலைகளுக்கு போகக்கூடியார்கள், அதுக்கு படித்து வந்தார்கள், அவங்கள அப்பாவி மா அப்பாவி பிள்ளைகள் என்று சொல்லி பிறகு ஒரு ஒரு வைத்தியர் சிங்கள வைத்தியர் கூட நல்லா ஃபைட் பண்ணினார்கள். எங்களுடைய சட்ட இதன்படி பிரேத பரிசோதனையின்படி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இது இதுதான் இருக்குது. இதில் பயங்கரவாதிகள் என்றது இல்லை, ஆதாரமான இதுவெல்லாம் எங்களுக்கு இருக்கிற மாணவர்கள் அதில் இது ஒரு பெரிய ஒரு படுகொலை சம்பவம் இது நடந்தது. அடுத்த நாள் பெரிய ஒரு துக்க தினமாக அங்கே அது இடம்பெற்றது. இது கோத்தபாய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக வந்து ஒரு பதவி மஹிந்த ராஜபக்ச பதவிக்கு வந்து 3 மாதத்திலே நடந்த சம்பவம். இப்படி சொல்ல போனால் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அந்த மாதிரி பேப்பாடு இன்னும் அந்த அளவுக்கு இருக்குது இருக்குது. பிறகு இப்போ நான் 3 மணிக்கு வருவேன், நிகழ்வுக்கு வருவேன், வந்தால் நான் மிச்சம் விளங்கப்படுவேன்.